वेलकम टू जमुना किचन इनकी रेसिपी नाम और गुजराती रेसिपी पड़पे डिफ्रंटा मेडा नार्थ इंडियन डिश्शा और डिश् पड़ल दीपावली की स्पेल अब इनकी गातिया अब कपड़ी गातिया अब डिश् अद वह बट इत रोम टेस्टिया कड़ला पड़ेद नाम एप्ली पाकल वा चैनल सब्सक्राइब पना जमुना किचन सब्सक्राइब पना देंगे सब्सक्राइब करने के लिए उड़िया रे बेल आइकॉन क्लिक पन के लिए अब तो इन्होंने वीडियो से ना आर्ट देते हैं उनको नोटिफिकेशन करो पांगे वीडियो पर बोला तेरे याना पोटकल इधर उन्हें और कप कड़ला माव लेते रखे हैं अपरां ये देखिए स्कूटर सेकर तके पेर और पिंच तेंगा मंजपुड़ी ओम कुछ नुणुकी वचर और पिंच अद सोडा और पिंच आयिल सेत पेनय स्पून उपान अलव परीवान एण ती को देवपड़ और कल कल टम्लर दाँ इतक नम्बर पेनय पाकल वो मंजपुड़ी ओम सेतें उपाय सोडा उप मूणु स्पून सेतें ती को और मूणु स्पून अल्वक तनी विडी से ना मिक्स पड़ा ना मिक्स पड़ पा कुछ कलर मार अदा इतना नाम ऊपर पेनयप आना वो ना पेनयो सूमा कल नम अ अच्छी पुड़े मादी कमशन ना चपाती ना सलीचिकन कटील सलीचिकन इंजी पेनयना नया ती ऊती पेनयकू मे नाम अव ना ब्रेड क्रम्स मादी पड़े अद नंब तेवलो देवपड़ो अदार स्प्रेड पड़ो ऊतिकन इतना मोदल ऊतील अवपटा नम तड पड़ तेल ऊती ना पेजी अद नाम इनको आड पड़ा ती तुटा पेनयो कलर ना वलर नीचे पांग मोदी ना डार्क येलोवा इतनी ना पेजी साफ्टा वचर
இந்த மாதிரி இருக்கு. ஆக்சுவலா வந்து இது இதுக்கு இதுக்குன்னு தனியா ஒரு அச்சு இருக்குதுங்க. அது நிறைய ப்ரொஃபஷனலா செய்யறவங்க அது மாதிரி வாங்கி செய்வாங்க. நம்ம வீட்டுல அது மாதிரிலாம் வாங்கி செய்ய முடியாது. அதனால நம்ம நம்ம இந்த சில்லுலையும் போடலாம். இந்த ஒரு கண்ணு இல்லையா, இதுவும் பண்ணுவாங்க நிறைய. அதுல போட்டு நான் பண்ணிடுறேன் இன்னைக்கு. இதுக்கு வந்து மெயினா எண்ணெய் வந்து காஞ்சிருக்க கூடாதுங்க. அப்படியே சிம்மிலே தான் இருக்கணும். மெதுவா தான் அது எழுப்பி மேல வரும். முதல்ல உள்ளதான் அழுந்தி இருக்கும். பாருங்க புளிவும் இது முறுக்கு மாதிரி புளியறது இல்ல, சும்மா தனித்தனியா தான் அப்படியே புளிஞ்சு விடுவோம். பாருங்க அப்படியே சிறுவா அதுவே எழும்பி மேல வந்துருச்சு. உதிரிது உதிரியா தாங்க இருக்கும். நம்ம உதுத்து விட்டுறலாம். எடுத்தோம்னா அப்புறம் உதிர்ந்துதான் வரும். இது கையிலேயே தேய்ப்பாங்க. இதுக்கு டிசைனிங் எதுவுமே கிடையாது. நம்மளோட ஓன் டிசைன் தான். கையில தேய்க்கிறப்ப என்ன டிசைன்ல உள்ளதோ அத மாதிரி செய்வாங்க நார்த் இந்தியன்ஸ். இத மாதிரியும் முறுக்கு அச்சிலையும் செய்வாங்க. அந்த காரா சேவ் புளியிடும் இல்லையா, அத மாதிரி புளிஞ்சு விடுவாங்க. இது கொஞ்சம் ஸ்லோவா தான் வேகும். ஏன்னா இதுக்கு வந்து எண்ணெய் ரொம்ப காய்ஞ்சதுன்னா மேலாப்புல வெந்துடும், உள்ளுக்கு வேகாது. அதனால நம்ம இது ஸ்லோ ஃபயர்ல தான் வேகும். இந்த மாதிரி ரிப்பன் டேப்ல கூட நீங்க நம்ம போடலாங்க. நம்மளோட இதுதான் அதெல்லாம். இன்னும் நம்ம ரிப்பன் டேப் வந்து கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா வேக ரொம்ப லேட் ஆகும். அதனால அவாய்ட் பண்ணுவாங்க. ஆனால் ரிப்பன்லேயும் போடலாம். அதுதான் இந்த டிஷ்ஷு. அருமையான ஒரு டிஷ்ஷு. நீங்க இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்க. ஆனால் இது வந்து சிம்பிளா தான் வேகணுங்க. அப்பதான் வந்து பொறுமையா வேகும். இல்லைன்னா உள்ளுக்குள்ள தான் வேகாது. பாருங்க இது எவ்வளோ கிறிஸ்பியா வந்து கேக்குதா, நல்லா இருக்கும். டேஸ்டும் நல்லா இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்க. இதனாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.